உடனே செய்ய வேண்டியது. எல்லாரையும் வைதிகமாயிரு என்றால் இந்த காலத்தின் போக்கில் நடக்கிற காரியமா? நடக்காததை சொல்லி பிரயோஜனம் என்ன என்று கேட்டால், நடக்கிற அளவுக்கு ஒன்று சொல்கிறேன், இதையாவது உடனேயே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். சமூகத்தில் ஒட்டாமல் தனியாக வைதிகர்கள் ஒரு சின்ன கோஷ்டி இருப்பதாகவும், அவர்களும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு அப்படி இருப்பதாகவும் இருக்கிற ஸ்திதி மாறுவதற்கு இந்த ஒன்றை சொல்கிறேன். அதாவது, மற்றவர்கள் முழுக்க வைதிகமாக போகாமல் லௌகீகமான ஸ்கூல் காலேஜ் என்றே பசங்களை விடட்டும். தாங்களும் ஆஃபீஸோ கம்பெனியோ சொந்த பிசினஸோ அது ரொம்பவும் துராச்சாரமாக இல்லாத வரையில் என்ன தொழில் பண்ணுகிறார்களோ அப்படியே பண்ணட்டும். ஆனாலும் பசங்களை தினம் சாயந்தரம் ஒரு மணி ஸ்நானம் பண்ணி மடி கட்டி கொண்டு நெற்றிக்கு இட்டுக்கொண்டு ஒரு பொது இடத்தில் ஒன்றாக கூடி கொஞ்சமாவது வேதாபியாசம் பண்ணுவதற்கும் ஸ்தோத்திரங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஒவ்வொரு பேட்டையிலும் ஏற்பாடு செய்ய வேண்டும். பிராமணர் அல்லாதாருக்கும் வேதாபியாசம் தவிர மற்ற தினசில் மதாபிமானம் தெய்வ பக்தி உண்டாகும்படியான ஏற்பாடுகளை பண்ண வேண்டும். நீராடுவது, நீர் பூசுவது அல்லது திருமண் இடுவது, தேவார திருவாசக திவ்ய பிரபந்தங்களை ஓதுவது என்று வைத்து கொள்ளலாம். சின்ன வயசிலிருந்தே இப்படி நம் மதானுஷ்டானங்களில் பிடிப்பை உண்டாக்கிவிட வேண்டியது அவசியம். சகல ஜாதி குழந்தைகளுக்கும் சம்ஸ்கிருதமும் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். அத்தனை சாஸ்திரங்களும் அந்த பாஷையில் தானே இருக்கின்றன. ஆனபடியால் நம் சாஸ்திரங்களை பார்த்து அதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய பாஷா ஞானத்தை நம் மதத்து குழந்தைகள் எல்லாருக்கும் உண்டாக்கிவிட வேண்டும். இப்படி இளவயசுக்காரர்கள் முழுக்க வைதிகாச்சாரப்படிதான் நடப்பது என்று இல்லாவிட்டாலும், அதை மட்டமாக நினைக்காமல் அதில் மரியாதை வைத்து முடிந்த மட்டும் சில ஆச்சரணைகளை பின்பற்றும்படி பண்ணினால்தான் அடுத்த தலைமுறையில் முழு வைதிகர்களாக போவதற்கு வெட்கப்படாமல் சில பசங்களாவது வருவார்கள். பௌரோஹித்யம் தங்களோடு போகட்டும் என்று நினைக்கிற இன்றைய சாஸ்திரிமார்கள் பிள்ளைகளை அந்த தொழிலில் விட முன் வருவார்கள். இப்படி ஒரு ஸ்நானம் மடி அத்தியாயனம் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஸ்தோத்திரங்கள் படிப்பது, எல்லோருமாக கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவது, பஜனை பண்ணுவது என்று ஆரம்பித்து விட்டால் தானே கெட்ட ஆச்சாரங்கள் குறைய ஆரம்பித்துவிடும். நாம் இங்கே போகாதே, இதை தின்னாதே என்று கண்டிப்பு பண்ணினால்தான் அங்கேயே போவது, அதையே தின்பது என்று முரண்டி கொண்டு தப்பிலேயே புத்தி போகும். இப்படி கண்டிப்பதற்கு பதில் வைதிகமான தெய்வ சம்பந்தமான சில காரியங்களில் பழக்கிவிட்டால், அப்புறம் நாம் அந்த இடங்களுக்கு போனால் அந்த வஸ்துக்களை தின்றால், நீ கூடவா இங்கே வந்திருக்க, இப்படி செய்யற என்று அந்த இடத்துக்காரர்களே கேட்பார்களே என்ற லஜ்ஜையால் பசங்கள் தாங்களாகவே சரியாய் இருப்பார்கள். டிசிப்ளின் பழக்கத்தால் வரவேண்டுமே ஒழிய உபதேசத்தால் அல்ல. பசங்களுக்கு சொன்னது வயசு வந்தவர்களுக்கும் தான். அவர்களும் டென்னிஸ் கோர்ட், சினிமா, கச்சேரி என்று போவதை குறைத்து கொண்டு இதே மாதிரி வைதீகமான தெய்வ சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொண்டு இயன்ற மட்டும் ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க வேண்டும். ரிட்டையர் ஆன பிற்பாடாவது எக்ஸ்டென்ஷன், ரீஎம்ப்ளாய்மெண்ட், சொந்த பிஸ்னஸ் என்று போகாமல் நம்முடைய ஆச்சாரங்களை அனுஷ்டித்து கொண்டு சாஸ்திரோக்தமாக வாழ பார்க்க வேண்டும். உடனே செய்ய வேண்டியது எல்லாரையும் வைதிகமாயிரு என்றால் இந்த காலத்தின் போக்கில் நடக்கிற காரியமா என்று கேட்டால், நடக்கிற காரியமாக இதை சொல்லியிருக்கிறேன்.